விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பள்ளிகளில் வைக்கப்பட்ட குண்டு, அதை காப்பாத்துங்க குழந்தைகள் அப்படின்னு வந்த செய்தியால 13 பள்ளிகள் ரொம்ப பரபரப்புன்னு ஆனது. ஒரு சோதனை அப்படின்றதும் தீவிரமான தேடுதல் அப்படின்றதுக்கு பின்னாடி அது பொருளி அப்படின்றது தெரிஞ்சது. இந்த மெயில் அனுப்புனவங்க யாரு, அதை பின்தொடர்ந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே பேசுபொருளாக இருந்தது. இருந்தாலும் இந்த வழக்கில் நிறைய இடைஞ்சல்கள், டெக்னிக்கல் ரீதியான நிறைய இடைஞ்சல்கள், தொழில்நுட்ப ரீதியான ஒரு நிலைக்கு மேலே செல்ல முடியாத தடைகள் நிறைய இருக்குது. இதை பற்றியெல்லாம் விவாதிக்கிறதுக்காக வினோத்குமார் சைபர் சமூக ஆர்வலர் நம்மோடு இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல ஒரு மெயில் அப்படிங்கிறது இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. எல்லோருக்குமே மெயில் ஐடி அப்படிங்கிறது ஒரு பர்சனல் மொபைல் போல், ஒரு டூ வீலர் போல் முக்கியமான அத்தியாவசியமானதாக ஆயிடுச்சு. எல்லோருமே பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். அவங்கவுங்களுக்கு விருப்பமான கூகுளோ இல்லை யாகுவோ அதை சூஸ் பண்ணி அவங்க ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு வரோம். இது ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னோம்னா அது என்னென்ன நிலைகளை கடந்து அனுப்புனது, அதை பெற்றது யாருக்கு அனுப்புனாங்களோ அவங்க, இதை தாண்டி இடையில யாராவது இந்த மெயிலை பார்க்க முடியுமா? ரெண்டு விஷயங்கள் இருக்கு. முதல்ல நீங்க ஒரு மெயில அனுப்புறீங்க அப்படின்னா உங்க நீங்க எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சிருக்கீங்க, உதாரணத்துக்கு ஏர்டெல், வோடஃபோன் அப்படின்ட்டு அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சில ஐபி அட்ரஸ் மாதிரியான விஷயங்களை உங்களுக்காக அலாட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த தகவல்களை சுமந்து கொண்டு நீங்க போட்டிருக்கீங்க இல்லைங்களா அந்த டார்கெட் இமெயில் ஐடி, அதனுடைய சர்வரை நோக்கி நகரும். அதாவது ஒரு சாதாரண இமெயில் அப்படின்னா உங்கள் நீங்க இருக்கக்கூடிய இடம் டிஜிட்டலான உங்களை பத்தின டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அது போய் சேரும் இடம் அவங்களுக்கான டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்ஸோட தான் போய் சேரும். ஸோ சில அடிப்படை தகவல்கள் அதுல இருக்கும். அதுல வந்துட்டு அதை இரண்டு நிலைகள்ல அது வந்து கிடக்கும். ஒன்னு உங்களுடைய இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர் அவருடைய சர்வர், நீங்க டார்கெட்டும் ஜிமெயில் இல்லாம வேற ஒரு சர்வீஸ், இப்ப நம்ம ஜிமெயில் இருந்து மைக்ரோசாஃப்ட் அனுப்புறோம்னா அவங்களுடைய சர்வர், நடுவுல இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த மூன்று நிலைகளை தாண்டி இணையம் முழுக்க அது பயணம் செஞ்சுட்டு போய் சேரும். இதை வந்து நடுவுல யாராவது இன்டரப்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா ஹேக்கிங் யாராவது உங்களையோ இல்ல வந்துட்டு நடுவுல இன்டரப்ட் பண்ணாலோ ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. பட் அது வந்துட்டு இப்ப நடக்கிறது ரொம்ப கடினம், ஏன்னா இப்ப அவ்வளவு என்கிரிப்ஷன்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ வந்துட்டு நம்ம இடத்துல இருந்து நம்முடைய தகவல்களை சுமந்து கொண்டு அந்த மெயில் வந்து பல்வேறு நிலைகளில் இணையத்தில் பயணித்து போகும். சார், இப்போ இந்த பள்ளிகளுக்கு அனுப்பிய மெயில் விஷயத்தில் இந்த வழக்கு அப்படின்றது போடப்பட்டிருக்கு. 9 பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டிருக்கு. 13 பள்ளிகளுக்கு அனுப்பியிருக்காங்க. அனுப்பின மெயில் ஐடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஜான்சோன் 1 அப்படின்ற மாதிரி வருது. இதில் என்னென்னா ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்கிறாங்க. இந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செக்யூரிட்டி மெயிலில் இருக்கா? இப்போ என்னன்னா இதை இங்கே தான் கேஸ் வந்து காம்ப்ளிகேட் ஆகுது. என்னன்னா இப்போ சாதாரணமாக நீங்க ஜிமெயிலோ இல்லை மைக்ரோசாஃப்டுடைய ஹாட்மெயிலாம் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ் எல்லாமே போலீஸால ரொம்ப ஈஸியா எடுத்துட முடியும். ஒன்று அவங்களே எடுக்கவும் ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா குறிப்பிட்ட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட வந்து ரிக்வெஸ்டா கொடுத்தாங்கன்னா உங்களை பற்றி தகவல்களை ஆன் கேஸ் அப்படின்னா அந்த நிறுவனங்கள் வந்து போலீஸ்க்கு லீகலா ஷேர் பண்ணுவாங்க. அப்படிங்கிற முறையிலேயே வந்துட்டு மிக எளிதாக ஒருத்தர் மெயில் அனுப்பிச்சாருன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க என்ன சிக்கல் வருதுன்னா சில மெயில் சர்வீசஸ் இருக்கு, அவங்க வந்துட்டு அனானமஸ் மெயில் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். அது முதல் விஷயமே என்னன்னா என் டு என் என்கிரிப்ஷன் இருக்கும். நீங்க அனுப்புற தகவலை ஒருவேளை நீங்க ஹேக்கே பண்ணா கூட உங்களுக்கு எதுவுமே புரியாது, என் டு என் என்கிரிப்ஷன் இருக்கும். அவர்கள் வந்துட்டு இமெயில் அலையஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது நீங்க ஒரு மெயில் ஐடி வச்சுட்டு இருந்தா கூட அது மேல ஒரு அலையஸ் இமெயிலை கிரியேட் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் இமெயில் ஐடி நீங்க வந்து மறைச்சிடலாம். மூன்றாவது உங்களை பற்றி எந்த தகவல், இப்ப ஜிமெயில் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா உங்களை பற்றி தகவல்களை அவன் சேகரிப்பான். அதனாலதான் இப்ப போலீஸோ லீகல் ஆக்ஷன்ல வந்து தகவலை கேட்டா அவன் கொடுத்துருவான், இந்த தகவல் இந்த இமெயில் ஐடிக்கு இந்த தகவல்லாம் நாங்க சேர்த்துருக்கோம், இது இங்கெல்லாம் லாகின் பண்ணிருக்கேன், நீங்களே ஹிஸ்டரியில பார்த்தா தெரிஞ்சிட்டேன், லொகேஷன் வந்து பல தகவல்களை அவங்க வந்து சேகரிப்பாங்க, அதெல்லாம் அழகா எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு குறிக்கிட்ட, இப்போ யார் அனுப்புனாங்களோ அவங்களுடைய மெயில் ஐடி இல்லாம வேற ஒரு மெயில் ஐடியை நீங்க அது மேல ரைட்டன் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. இப்போ அவங்களுடைய மெயில் ஐடி தான் டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லை, அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஏன் அந்த அந்த சர்வீசஸ்ல நான் சர்வீஸ் பேரை கவனமாக தான் தவிர்க்கிறேன்.
போலீஸ் சொல்லி இருக்காங்க, ஆனா என்னுடைய சமூக கடமையை நான் வந்து அந்த சர்வீஸ் பேரை தவிர்க்கிறேன். உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு xyz@vinod.com அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு அலையசிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அலையசிஸ்ல வந்துட்டு தான் சிக்கல்கள் வருது. உங்க பேரை நான் அலையஸா போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம், வேற இமெயில் ஐடி இல்லை, அதுக்கு ஒரு பேர் கொடுக்கறதையே வந்துட்டு அலையஸ் பேர் வந்து கொடுக்கலாம். சார் அப்ப சென்டருக்கு வந்து, சார் சென்டருக்கு வந்து ஒரிஜினல் மெயில் ஐடியே தெரியாதா? நீங்க அலைஸ் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு சென்டு மெயில் ஐடியா தெரியும். அப்படிதான் காட்டும், அப்படி காட்டும். அப்ப நம்ம அதை வச்சு அதை வச்சு நம்ம வழக்கை தொடர்ந்து நம்ம விசாரணை தொடங்கணும் அப்படின்னோம்னா அது அது கிடைக்காது, உண்மையான தகவல் கிடைக்காது. குழப்பம் வரும், குழப்பம் விளைவிக்கதா. அதுல என்ன இன்னொரு கொடுமை என்ன அலை என்னன்னா அதை நீங்க வந்துட்டு பே பண்ணாதான் கிடைக்கும். இது நம்ம பேசுற இந்த இமெயில் சர்வீசஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பெய்டு சர்வீசஸ், இது இலவசம் கிடையாது. ஆமா, அது குழப்பம் விளைவிக்கும். இன்னொரு குழப்பமும் நான் சொல்லிடுறேன், பொதுவாக வந்துட்டு நீங்க நார்மலா இன்டர்நெட் பயன்படுத்தி அனுப்புறீங்க. நான் வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு சாதாரண மனிதருக்கு புரியற மாதிரி பேசுறேன், அதனால நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து எளிமைப்படுத்துறேன், எளிமைப்படுத்தி நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து உங்க போன்ல இருந்து உங்க லேப்டாப்ல இருந்து மெயில் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களை பற்றி தகவல்கள்லாம் ஷேர் ஆகும் இல்லையா? அப்போ வந்துட்டு போலீஸ் வந்து சென்டர் இமெயில் ஐடி எடுத்து அவங்கள பத்தி தகவல்களை ட்ராக் பண்ணிட்டு ஈஸியா வந்துட முடியும். ஆனா இந்த சர்வீசஸ்ல இப்ப நம்மளே வந்துட்டு நார்மல் மக்களே விபிஎன் மாதிரியான சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. விபிஎன் மாதிரி யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா இன்னும் குழப்பமாயிடும். சென்டர் பத்தின தகவல்கள் அவங்களுடைய டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து விபிஎன் வந்து மாத்திடும், அவங்களுடைய லொக்கேஷன் எல்லாத்தையுமே மாத்திடும். உதாரணத்துக்கு நீங்க சென்னையில உட்காந்துட்டு ரஷ்யாவில் இருக்கிற மாதிரி வந்துட்டு அந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டை வந்து மாத்திடலாம். அப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு பார்வையில நீங்க சாதாரணமா உங்க ஜிமெயில் ஐடிக்குள்ள போயிட்டு ஒரு மெயில அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதுவும் இந்த ஸ்பெஷல் கேசஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களால இந்த மெயிலை ட்ராக் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து அது பேர் வந்து அனானமஸ் டெக்னாலஜி, உங்களை கண்காணிக்க முடியாத மாதிரியாக அனானிகளாக மாற்றக்கொள்ள உதவிக்கூடிய டெக்னாலஜி. சார் இன்னொரு கிளாரிட்டி கொடுக்கு, சார் இன்னொரு கிளாரிட்டி கொடுக்கு. சார் இப்போ என்னன்னா இந்த கம்பெனி என்ன அப்படின்றது நெட்ல போட்டாலே நிறைய வருது, சில பேர்லாம் இருக்கு, இந்த ப்ரீவெயிலு, ஸ்டார்ட் மெயிலு, பிரிண்ட் மெயிலு, செக்யூர் மை இமெயிலு, ஸ்கிஃபு, டுனாட்டோவா, விர்ச்சு, இவங்கெல்லாம் வந்து ரேட்டிங் வைஸ் வச்சு அதை கொடுக்குறாங்க. நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், வசதிகள் கொடுக்குறோம், அதுக்கு இந்த சார்ஜ் வருது அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. சார் இப்போ இந்த இதில் ஏதாவது ஒன்று நான் வந்து ரேட்டு சர்வீஸ் இதெல்லாம் பார்த்து நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மெயில் ஐடியில் ஒரு மெயில் ஐடி வாங்கலாம்னு சொல்லி சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கான இன்டர்நெட் ப்ரொவைடரு ஏர்டெல்லோ இல்லை ஜியோவோ இல்லை ஹாத்வேவோ இல்லை வேற ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அப்போ கூட நம்ம இந்த மெயில் அடியை வச்சு நம்ம ஏதாவது அனானிமஸ் மெயில் வேற யாருக்காவது போடுறோம், அதாவது இந்தியாவிலேருந்து சென்னையிலேருந்து இன்டர்நெட் ப்ரொவைடர் மூலமாக நம்ம இந்த மெயிலை யூஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா கூட இந்த காம்ப்ளிகேட்டட் இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குமா, இல்லை அந்த இன்டர்நெட் ப்ரொவைடரை வச்சு நம்ம பிடிச்சிடலாமா? நீங்கள் மொட்டையாக எதுவுமே பண்ணாமல் மெயிலை போட்டிங்கன்னா அந்த ப்ரோட்டான் சர்வீசஸ் அதான் இன்டர்போல் உதவியை நாடி இருக்காங்க. ஏன்னா இன்டர்போலுக்கு குறிப்பிட்ட இந்த மாதிரியான மெயில் சர்வீஸர்களோட ஒரு உடன்படிக்கை இருக்கும், நீங்க சில தகவல்களை கேஸ்க்காக கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப இந்த ஸ்கிஃபு, ப்ரோட்டானு, இல்ல வந்து ஃப்ரீ மெயில், அது எல்லாமே வந்துட்டு தகவல்களை கேட்ட தகவல்கள் சிலது அவங்க கிட்ட இருக்கிறத வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனா பெய்டு சர்வீசஸ்ல அவங்க சில ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க, நாங்க ஷேர் பண்ண மாட்டோம்ட்டு, இதை விட்டுருங்க. ஆனா இந்த விபிஎன், இன்னும் டார்க் நெட்டுக்கு தேவையான மென்பொருட்கள் இதையெல்லாம் நம்ம ஒருத்தர் பயன்படுத்திட்டாரு அப்படின்னா நம்ம நார்மல் இன்டர்நெட்ல இருந்து செஞ்சா கூட இதை கண்டுபிடிப்பது ரொம்ப சிரமமாயிடும். கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நான் சொல்லல, கண்டுபிடிக்க முடியும், ஆனா அந்த கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது நம்ம டிஜிட்டல் சைபர் கிரைம் போலீஸ் அவங்க ஜஸ்ட் உட்கார்ந்த இடத்துல கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஈஸியா இல்லாம அவங்க கொஞ்சம் சுத்தி போய் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா நான் வந்து ஒரு விஷயத்த வந்து இந்த பேட்டி மூலமா சொல்றது என்னன்னா உலகம் முழுக்க டார்க்நெட்டில் இயங்கிய இந்த மாதிரி சர்வீசஸ் மெயில் யூஸ் பண்ண இல்ல வந்து இதை விட காம்ப்ளிகேட்டடான இமெயில் யூஸ் பண்ண குற்றவாளிகளை போலீஸோ இல்ல அமெரிக்காவினுடைய எஃபிஐயோ இன்டர்போலோ பல முறை கைது பண்ணிருக்காங்க. அதனால இதெல்லாம் பயன்படுத்துவதனால கொஞ்சம் நீங்க டிலே பண்ண முடியுமே தவிர நான் வந்து போலீஸ் குறைத்து மதிப்பிடும். ஆமா, கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு, அப்படி புடிச்சிருக்காங்க. சென்னை காவல்துறை
புரியுது புரியுது சார். ஸோ சென்னை காவல்துறை புரோட்டான் மெயில் சம்மந்தப்பட்ட புரோட்டான் மெயிலுக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க. தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, எனக்கு டீட்டெயில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டவுடனே அவங்க இவங்களை சொல்லியிருக்காங்க நாங்கள் தர முடியாது, நீங்கள் வேணால் இன்டர்போல்ட்ட சொல்லிவிட்டு அவங்க மூலியமாக வாங்க, அப்போ தான் என்னால் தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். ஒரு சின்ன சம்பவம் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதுனால இது பிரச்சனை சரியாக போயிடுச்சு சார். ஆனால் இதுவே ஒரு தீவிரவாத செயலாக இருந்து வேறு மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தால் கூட அப்போ கூட அவங்க இதுதான் சொல்லுவாங்களா, பாதுகாப்பு சட்டங்களுக்குள்ளே இவங்கெல்லாம் வரமாட்டாங்களா? வர முடியாது. ஏன்னா அந்த நிறுவனம் வந்துட்டு இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா இந்திய அரசு வந்துட்டு இந்திய அரசுடைய லீகல் ஃபோர்ஸ்க்குள்ளே அவங்க வந்துருவாங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை போய் கேட்கும்போது உங்களுக்கு மறுப்பு சொல்லுவதற்கான முழு உரிமை அவங்களுக்கு இருக்கு. எத்தனையோ குற்றவாளிகள் லண்டனுக்கு போயிடுறாங்க, தப்பிச்சு வேற நாட்டுக்கு போயிடுறாங்க, இந்தியாவில் அது கைது பண்ண கடினமா தானே இருக்கு. ஸோ இந்தியாவும் சம்மந்தப்பட்ட நாடும் ஏதேனும் ஒப்பந்தங்கள் போட்டு இந்த மாதிரி குற்றவாளிகள் தகவல்களை கொடுக்கணும்னு பண்ணியிருந்தா மட்டும்தான் வாங்க முடியும். இப்ப புரோட்டான் வந்துட்டு எந்த நாட்டுல அவங்க சர்வரை வச்சிருக்காங்க அப்படிங்கறத வச்சு அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்களால இந்த ரிக்வஸ்டை இந்தியாவுக்கு நோ சொல்ல முடியும். இது வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு அவங்க நோ சொல்லல, இந்தியாவுக்கு நோ சொல்லியிருக்காங்க. மேபி இதுக்கப்புறமா இந்திய அரசு வந்துட்டு கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தீவிரவாத நடவடிக்கைகள் அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம வந்துட்டு இந்த மெயில் சர்வர்களோட ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கலான்ட்டு இனிமேல் தான் அவங்க முன்னெடுப்பு எடுக்கலாம், நமக்கு அதை பத்தி தெரியல. ஆனால் அவர்களால் சொல்ல முடியும். ஆனால் இன்டர்போல் மாதிரியானவங்க இந்த மாதிரியான மெயில் சர்வர்களோட பல்வேறு காரணங்களுக்காக உடன்படிக்கைகள் போட்டிருக்காங்க. நீங்க சொல்ற அதுல ஒண்ணு இருக்கு, அதாவது குழந்தை பாலியல் தொடர்பான குற்றங்களை செய்பவர்கள், தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறவர்கள், பல்வேறு கொலைகளுக்கு தொடர்பாக இருப்பவர்கள், இப்படியான குற்றங்களில் ஈடுபட்டு லீகல் என்போர்ஸ்மெண்ட்ல இருந்து வந்தா புரோட்டான் நிறுவனமோ இல்ல வந்துட்டு வேற மெயில் நிறுவனங்களோ வந்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை வந்து இன்டர்போலுக்கும் சில மெயில் நிறுவனங்களுக்கும் இருக்கு. அதனால அந்த அடிப்படையில வந்துட்டு நம்ம இப்ப இன்டர்போல் உதவியை நாடணும்னா கண்டிப்பாக புரோட்டான் கிட்ட இருந்து பல தகவல்கள் கிடைக்கும், கண்டிப்பாக இந்த நபர் வந்துட்டு கைது செய்யப்படுவார். சரி, எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் இதுதான் சொல்றாங்க பாதுகாப்பானது, அதாவது யார் அனுப்புறாங்க யார் அதை பெறுறாங்க இதை தாண்டி வேற யாரும் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின டீடைல் சொல்லுங்க சார் என்னது, ஏன்னா வாட்ஸ்அப்லயும் இது சொல்லப்படுது எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் சொல்லப்படுது. ஆமா, இப்ப நான் உங்களுக்கு வந்துட்டு நானும் நீங்களும் பேசிக்கிறீங்க பேசிக்கிறோம்னு வச்சுப்போம், ஒரு மென்பொருள் பயன்படுத்தி தான் பேசிப்போம். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் பயன்படுத்தி பேசிப்போம் இல்ல ஜிமெயில் பயன்படுத்தி பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நான் தகவலை உங்களுக்கு அனுப்புறேன், நான் வந்துட்டு நாம் இருவரும் நாளை 5 மணிக்கு சந்திக்கலாம் அப்படின்னு தகவல் அனுப்புறேன். ஒருவேளை நம்ம ரெண்டு பேர் கம்யூனிகேஷனுக்கு நடுவுல யாராவது ஹேக்கர் உள் நுழைந்து இதை ஒட்டு கேட்டால் நான் அனுப்புற தகவல் வந்துட்டு அவருக்கும் தெரியும், இடை இன்டர்மீடியட் பர்சன் வந்தா. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருந்தது அப்படின்னா நான் தகவல் அனுப்பும் போதே அது என்கிரிப்ட் ஆகிடும், அதாவது டிஜிட்டல் சங்கேத மொழியில மாறிடும் என்னுடைய தகவல். உங்ககிட்ட வரும்போது அந்த தகவலை உங்க சாஃப்ட்வேர் வந்து பப்ளிக் பிரைவேட்னு ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட் இருக்கு, நம்ம அது உள்ள போக வேண்டாம். போனோம்னா டெக்னிக்கலா போனோம்னா எளிய மக்கள் குழம்பிடுவாங்க. உங்ககிட்ட வரும்போது கரெக்டாக அந்த மொழி சங்கேத மொழியை மாறி சாதாரண இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு தெரியும். நான் வாட்ஸ்அப்ல அனுப்புற தகவல் வந்துட்டு நடுவுல ஒருவேளை யாராவது ஹேக் செஞ்சா கூட அவருக்கு அந்த தகவல் ஒண்ணுமே புரியாது, பயங்கரமான சங்கேத மொழிகள். புரியுது சார், நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஃபைல ஒரு தகவலை 0 and 1 இது ரெண்டு மட்டும் மட்டுமே மாத்தி, அது வீடியோ ஃபைலாவோ ஆடியோ ஃபைலாவோ என்ன ஃபைலா இருந்தா கூட மாத்தி மறுபடியும் அது எங்க அனுப்புறமோ அந்த இடத்துல அந்த கம்ப்யூட்டர் அதை சம்பந்தப்பட்ட ஃபைலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, இது பேசிக். இது அதுபோல இவங்க ஒரு லாங்குவேஜை வச்சு மாத்தி அனுப்புறாங்க, அந்த லாங்குவேஜ் அந்த சாஃப்ட்வேர்ல அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். கணக்கு நம்ம விளையாடுறதுதான் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் நம்ம விளையாடுறதுதான். தமிழ்ல வந்து காணா மொழின்னு ஒண்ணு இருக்கும், நீங்க வந்துட்டு இப்போ உங்களை முண்டம்னு நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடியும் காவை வந்து சேர்த்துட்டோம்னா முடிஞ்சு வச்சு, காமு காயின் காயின் காயும் அப்படின்னு சொல்லணும்னா காவை நீக்கிட்டு படிக்கணும். ஆமா, அதை நீங்க டிகோட் படி படிக்கணும், எல்லாத்துலயும் காவை ரிமூவ் பண்ணீங்கன்னா அந்த வார்த்தை தெரிஞ்சிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி அங்க தொழில்நுட்ப ரீதியாக காம்ப்ளிகேட்டட் அல்காரிதங்களை வச்சு என்கிரிப்ட் பண்ணுவாங்க, அந்த மென்பொருள் வந்து என்கிரிப்ஷன் பண்ணிடும். இதுதான் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். நடுவுல யார் உளவு பார்த்தாலும் ஹேக் செய்தாலும் அவங்களுக்கு நீங்க பேசிக்கிறது ஒண்ணுமே புரியாது.
சார், பொதுவாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எந்த கருவியில் செஞ்சாங்க அப்படின்றது முதற்கொண்டு கண்டுபிடிச்சிருவாங்க சார். இப்போ ஃபோனில் பண்ணப்பட்டதா, டெஸ்க்டாப்பில் பண்ணாங்களா, லேப்டாப்பில் பண்ணாங்களா, இல்லை டேப்பில் பண்ணாங்களா அப்படின்ற தகவல் கிடைச்சிரும். ரெண்டாவது, அது எந்த சர்வரில் எந்த சர்வீஸ் ப்ரொவைடரை கொடுத்து அந்த விஷயத்தை செஞ்சாங்க அப்படிங்கிறதும் தகவலை சொல்லிடுவாங்க. இதை வச்சு ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மூணாவது, இந்த மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது சோர்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ப்ரூஃப் வாங்கியிருப்பீங்க, உதாரணத்துக்கு ஃபோன் நம்பர் வாங்கியிருப்பீங்க, அந்த ஃபோன் நம்பர் மூலமா கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே பிளாக் ஆகிறதுக்கு என்ன அடிப்படை காரணம் சார்? அந்த மெயில் ஐடி வழங்குற நிறுவனம் தான் காரணமா, இல்லை வேற என்ன பிரச்சனை இருக்கு? இல்லை, இதை பற்றி வந்து நான் பல்வேறு விதங்களை பேசியிருக்கேன். நான் டார்க் நெட்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். இதற்கு நீங்கள் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து கருத்து சுதந்திர அடிப்படையிலானது. என்னன்னா, உங்கள் நீங்கள் ஜிமெயில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா மனிதர்கள் உங்களுடைய மெயிலை படிக்க மாட்டாங்க. ஆனால் விளம்பர தேவைக்காக ஜிமெயிலினுடைய அல்காரிதங்கள் உங்களுடைய மெயிலை வந்து படிப்பாங்க. அதே மாதிரி அரசு வந்துட்டு உங்களை இன்ட்ரப்ட் பண்ணி உங்கள் மெயிலை உங்கள் மெயில் இருக்கிற தகவல்களை கேட்டால் ஜிமெயில் மாதிரியான நிறுவனங்கள் தகவல்களை அரசுக்கு கொடுத்துருவாங்க. ஈவன் நம்ம கிட்ட கேட்காமே கொடுத்துருவாங்க. நீங்கள் எஃப்ஐஆர் காப்பியை காமிச்சா போதும், உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் காப்பி போட்டா போதும். அதே மாதிரி உங்களுக்கு உளவு பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சி சொன்னாலும் ஜிமெயில் அதுக்கு உதவி பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணணும் அப்படி உங்க இமெயில் ஐடியை பிளாக் பண்ணணும்னாலும் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தகவல் மட்டும் சொல்லிட்டு பண்ணிடுவாங்க, உங்க இமெயில் ஐடியை பிளாக் பண்ணுவாங்க. அப்ப இதை வந்து அமெரிக்காவில இருந்து உலகம் முழுக்க, எஸ்பெஷலி நீங்க நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச பட் புரோட்டான் சொன்னதுனால சொல்றேன். இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு பல்வேறு ஐரோப்பிய நாடுகள்ல இருக்காங்க. அந்த நாடுகள் ஐஸ்லாண்டு நினைக்கிறேன் அவங்க சர்வர் மெயின். ஒரு சுவிட்சர்லாண்டு இருக்காங்க, ஐஸ்லாண்ட்ல இருக்காங்கிறது தெரியல, தகவல் தான் தெரியும். அதான் சர்வர் ஒண்ணு ஐஸ்லாண்ட்ல இருக்கு, ஏன்னா பல்வேறு கேஸ்கள் ஐஸ்லாண்டு ஐஸ்லாண்ட் வந்திருக்கு. இப்ப அந்த நாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகள்ல, அமெரிக்காவில வந்துட்டு இந்த மாதிரியான கருத்து சுதந்திர ஆர்வலர்கள் ரொம்ப, குறிப்பா லிபரட்டேரியன்ஸ் வந்து அதிகம். அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தனி மனிதனுக்கு வந்து அவனுடைய பிரைவசியை பாதுகாப்பதற்கான உரிமை இருக்கு. ஜிமெயிலுக்கோ இல்ல வந்து அரசுகளுக்கோ அவனுடைய பிரைவசியில உள்ள நுழைய கூடாது. சார், அந்த புரோட்டானுடைய ஆட்லயே அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க சார், நீங்க ஜிமெயில் அனுப்புனீங்கன்னா இப்படி எல்லாம் உங்க தகவலை அவங்க பாக்குறாங்க, இப்படி எல்லாம் உங்க தகவல் வெளியில போகும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஸ்ட்ராங்னஸ் அவங்க வெளிப்படுத்துறாங்க, விளம்பரப்படுத்துறாங்க. இல்ல, அதுதான் அந்த வெளிப்படுத்துறாங்க. ஆனால் அதனுடைய நோக்கம் வந்து தீவிரவாத நடவடிக்கைகளுக்கோ இந்த மாதிரியான ஹோக்ஸ் கலப்புறதுக்கோ கிடையாது. அவங்க அங்க அந்த நோக்கம் கிடையாது. ஒரு தனி மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கான பிரைவசிய காப்பாத்திக்கிறதுக்காக தான் அவங்க வந்து உதவுறாங்களே தவிர, ஒரு சிறார் பாலியல் பண்ற ஒரு தன்னை மறைச்சுக்கவோ, ஒரு தீவிரவாத நடவடிக்கை மறைச்சுக்கவோ அந்த நிறுவனங்கள் வந்துட்டு அது கொள்கை கிடையாது, அது நோக்கம் கிடையாது. ஆனால் அதை இப்படி மிஸ்யூஸ் பண்ணால் அது வந்துட்டு அவங்க மிஸ்யூஸ் பண்றவங்க வந்துட்டு எல்லாருக்குமே பிரச்சனையை கிளப்பி விட்டுடுறாங்க. அப்படி மிஸ்யூஸ் பண்றதை நீங்க வந்து அந்த நிறுவனத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிறுவனம் அந்த போலீஸ்க்கு உதவியா தான் இருக்கு. இப்ப வந்து ஒரு பெரிய தீவிரவாத நடவடிக்கை, இப்ப ஒரு பெரிய உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடியது, இல்ல ஒரு சிறார் பாலியல் அப்படின்னா நீங்க இந்த புரோட்டான் மாதிரியான நிறுவனங்கள் வந்துட்டு இன்டர்போலுக்கு உதவியாக பல தகவல்களை கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் பலர் கைது செய்யவும் பட்டிருக்காங்க. ஆனா அந்த அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, இப்ப அந்த சீரியஸ்னஸ் வச்சுதான் அவங்களும் தகவலை ஷேர் பண்றாங்க. சும்மா நீங்க போயிட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலும் ஜிமெயில் என்ன கொடுத்துருவாங்க, புரோட்டான் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அந்த சீரியஸ்னஸோட ஒரு மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்குறாங்க. இது சீரியஸான மிஸ்யூஸ் தான். ஏன்னா இது குழந்தைங்களுடைய உயிர் தொடர்பானது. கண்டிப்பா போலீஸ் வந்து இதை ஹைலைட் பண்ணும். ஏன்னா இந்த ஒரு பள்ளி வந்துட்டு என்னுடைய வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கக்கூடிய பள்ளி. அன்னைக்கு அங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருந்ததுன்னு எனக்குதான் தெரியும். அப்போ பெற்றோர்கள்லாம் வந்துட்டாங்க, டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, எல்லா பிள்ளைகளும் அட் டி டைம் வெளியே வந்துட்டாங்க. நல்ல வேலை அன்னைக்கு வந்து எந்த பிள்ளைக்கும் எந்த பாதிப்பும் நடக்கல. அது அது வந்து இது ரொம்ப சென்சிட்டிவ். அதனால தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்த சென்சிட்டிவிட்டியை எவ்வளவு ஹைலைட் பண்றாங்களோ இன்டர்போலுக்கு, அந்த அளவுக்கு அந்த நிறுவனம் இவங்களுக்கு தகவல்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சார், இப்போ இந்த பள்ளி விஷயத்தில் அனுப்பப்பட்ட மெயில் ஐடியை வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, பத்திரிகைகள் எல்லாமே வந்துருச்சு. johonso01@gmail.com அப்படின்னு இருக்கு சார். johonso01@gmail.com அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இதில் என்னென்னா, ஜிமெயில் இருக்குது, ஆனால் சம்மந்தப்படுற நிறுவனம் பார்த்தீங்கன்னா புரோட்டான் அப்படின்றது இருக்குது. இப்போ நம்ம முதலே பேசினது போல எக்ஸிஸ்டிங்காக
அனுப்புறது பெறுறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வச்சிருந்து பெரிய பிரச்சனைகளா உருவாகி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா உலக அளவுல? உலக அளவுல இது தினப்படி நடக்குது. முதல் விஷயம், ஏன் இப்ப பல்வேறு போதை விற்பனைகள் நடந்திருக்கு. சிறார் பாலியல் பிசினஸ் பண்றவங்க இந்த மாதிரியான சர்வீஸுகளை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த அவர்கள் எல்லாருமே பிடிபட்டிருக்காங்க. நீங்க அந்த கேஸ்கள் வந்துட்டு இப்போ சில்க் ரோடுன்னு டார்க் நெட்ல ஒரு பிரபலமான ஒரு வழக்கு ஒண்ணு இருக்கு. அது வந்து மிகப்பெரிய போதை விற்பனை இது வெப்சைட் அது டார்க் நெட் உள்ள. அவர் வந்து புரோட்டான் மெயில் ஐடி தான் பயன்படுத்தினாரு. இன்வெஸ்டிகேஷன்ல அவருடைய சர்வர் வந்து ஐஸ்லாண்ட்ல இருந்தது. புரோட்டான் உதவியோட தான் அவர் தகவல்களை பெற்று. ஆனா அது டீப் டவுன் இன்வெஸ்டிகேஷன் டார்க் நெட் எல்லாம் போனாக்கா அவங்க அந்த புரோட்டான் மெயில் ஐடி தான், புரோட்டான் சர்வர் தான் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அவங்க அதை வந்து பிடிச்சிருக்காங்க. இது எனக்கு, நான் இது புத்தகமா எழுதியிருக்கேன், அதனால எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி எஃபிஐ வந்து பல்வேறு குற்றவாளிகளை வந்துட்டு இந்த மாதிரியான ஜிமெயிலோ இல்ல டார்க் நெட்ல இருந்தவங்களை அவங்களோட உதவியோடவே பிடிச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு இது இப்ப இது நடைமுறையில நடக்கிறதா, உலகம் முழுக்க நடக்கிற விஷயங்கள் தான். அதுக்கு பின்னாடி போலீஸும் போய் அவங்களை கைதும் பண்ணியிருக்காங்க. சார், நீங்க சொல்ற இந்த விஷயம் ஒரு ஆறுதலா இருக்கு. எப்படினாலும் நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல கண்டிப்பா இதை செஞ்சவர் யாரு பிடிபடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இதை தாண்டி என்ன அப்படின்னா, இந்தியாவில இது போன்ற மெயிலை தடை செய்வதற்கான தொழில்நுட்ப ரீதியான தடை அப்படின்றது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடருடைய மெயிலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அது இணைய உலகத்துல அந்த மாதிரி வந்து நம்ம விஷயங்களை தடை பண்ண முடியாது. இப்ப நிறைய வந்து பான் சைட்ஸ தடை பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க இளைஞர்கள் கிட்ட கேளுங்க, விபிஎன் யூஸ் பண்ணி அதை எக்ஸஸ் பண்ணிடுவாங்க. இந்திய அரசு வந்துட்டு விபிஎன் நிறுவனங்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வர முயற்சி பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அது பெரிய அவுட்கிரே ஆகி விபிஎன் நிறுவனங்கள் வந்துட்டு லாகிங்னு ஒண்ணு பண்ணாங்க. ஆக்சுவலா நீங்க அது பண்ணும் போதே புத்திசாலித்தனமா வாங்குவாங்க. விபிஎன் வந்துட்டு கூட உங்க தகவல்களை சேகரிப்பான். அது வந்து லாகிங் சர்வீசஸ், லாகிங் அன்லாகிங். அப்ப விபிஎன்ல லாக் பண்ணாத எந்த நிறுவனமோ அந்த நிறுவனத்துடைய விபிஎன் பயன்படுத்தணும். ஏன்னா லாக் பண்ற நிறுவனம்னாக்கா அவன் என்னைக்கு இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த உஷாரோட எல்லாம் விபிஎன் எக்ஸஸ் பண்ணுவாங்க. சோ அப்படிங்கிற முறையிலயே வந்துட்டு இந்திய அரசு விபிஎன் நிறுவனங்கள் மேல சில கட்டுப்பாடுகளை விதிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அது வந்து நடக்கல. இது இணைய உலகத்துல இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். நம்மளால வந்துட்டு தடை அப்படிங்கறத ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. அது வந்துட்டு நமக்கு வந்து பல்வேறு சிக்கல்களை எடுத்துட்டு வரும். எந்த அளவுக்கு சிக்கல்கள்னா நமக்கு வந்துட்டு எக்கனாமிக்கல் சிக்கல்லாம் எடுத்துட்டு வரக்கூடியது. அதனால ஆனா அதுக்காக இந்திய அரசு வந்து மெத்தனமாவும் இருக்காது. இல்லை தீவிரவாதிகளுக்கு நாட்டை கொடுத்துட்டு மெத்தனமாலாம் இருக்காது. இந்திய அரசு இதற்கு தீவிரவாத நடவடிக்கைகளால பாதிக்கப்படாம, இந்த மாதிரியான உயிர் சேதங்கள் ஏற்படாம, சிறார் பாலியல் துன்புறுத்தல் நடக்காம இருப்பதற்காக நம்மளுடைய நெட்வொர்க்கை இணையத்தை வந்து ப்ரொடெக்ட் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் இந்திய அரசு செய்து கொண்டேதான் இருக்கு. அவங்களும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்காங்க. முழு தடைன்றது சாத்தியம் இல்ல. மேபி அதற்கு வேறு விதங்கள்ல இந்த இன்வெஸ்டிகேஷன் இது பண்றது, இன்டர்போல் இல்ல இந்த நிறுவனங்களோட ஒரு உடன்படிக்கைகள் போடுறது அப்படிங்கிற முறையில வந்துட்டு கண்டிப்பாக நடவடிக்கைகளை இந்திய அரசு எடுக்கும். சார், ஒரு சின்ன அளவில் இப்போ என்னன்னா, இந்தியாவிலேருந்து யாராவது புரோட்டான் மெயிலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலை மட்டுமாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பண்ணலாம் இல்லைங்களா? இல்லை, நம்ம நிறைய கோரிக்கைகளை வந்துட்டு கண்டிப்பாக வந்து வைக்கலாம். ஆனால் என்னன்னா அவங்களுக்கு மார்க்கெட் வந்து உலகம் முழுக்கங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு நாட்டுக்கு அந்த மாதிரியான உடன்படிக்கை போட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கூட அந்த கம்யூனிட்டியில் அந்த நிறுவனத்துக்கான மதிப்பு வந்து குறைஞ்சிடும். அந்த நிறுவனம் வந்து அவுட்டேட்டட் ஆகிடும். மக்கள் வந்து அதுலேருந்து வெளியே போயிடுவாங்க. அப்ப போட்டி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அப்ப போட்டி நிறுவனங்கள் வந்துட்டு நாங்க இந்திய அரசுக்கு இந்த மாதிரி கொடுக்க வேலை, எங்க சர்வீஸ் யூஸ் பண்ணுங்க. அப்ப யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால இதை வந்து உடன்படிக்கைகள் போடலாம். நம்ம ரொம்பவும் உடன்படிக்கைகளுக்கு அவங்க ஒத்துலாம் வரமாட்டாங்க.
சார், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ஒரு போதைப்பொருள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல வருது அப்படின்னா அந்த தகவலை இந்த மெயில் மூலிமா கொடுக்கலாம். ஒரு தீவிரவாத செயல்பாடு நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த நேரத்தில் இது சம்பவம் நடக்கணும், இல்லைன்னா இந்த இந்த பாம்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், எப்படியோ தகவல் எப்படி வேணால் கொடுக்கலாம் சார். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு சைபர் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் இதை குறைக்கலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் இருக்குது சார். இல்ல, இதை வந்து முதல்ல என்னன்னாக்கா விளையாட்டு முதல்ல இங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நிறைய இளைஞர்கள் கியூரியாசிட்டி, ஏன்னா நான் டார்க் நெட் பத்தி புத்தகம் எழுதுன போது நிறைய பேர் எனக்கு கத்துக்கணும் கத்துக்கணும்னாங்க. நான் அவங்க கிட்ட ஒரு கேள்விதான் கேட்டேன், எதுக்காக இதை நீ கத்துக்கணும், சரி உனக்கு இதனுடைய தேவை என்ன இருக்கு அப்படின்னு அந்த கேள்விதான் முதல்ல நான் கேட்டேன். சோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் வந்துட்டு தெரியாம இந்த மாதிரி ஒரு ஒரு கியூரியாசிட்டி அந்த மாதிரி பண்றத வந்துட்டு ஒரு டிசிப்ளைனா நம்ம வந்து தடுத்து நிறுத்திக்கணும். முதல்ல அங்கிருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த மாதிரியான ஹோக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிரியேட் இது என்ன தேடக்கூடாது, தேவையில்லாதத. ஆமா, உங்களுக்கு இது தேவையில்லை, அது எதுக்கு உங்களுக்கு? நீங்க வந்துட்டு இப்ப டார்க் நெட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, இல்ல இந்த புரோட்டான் மாதிரியான சர்வீஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க சார்? சொன்னா கேட்க மாட்டாங்களே சார், சொன்னா கேட்க மாட்டாங்களே சார். இல்ல, அதுதான் சொல்றேன், நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடன் வைப்பு. இந்த பேட்டியில கூட நான் அதைதான் முதல்ல சொல்றேன். சோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி எதையும் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து டார்க் நெட் கத்துக்க போறாங்க, சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஒரு கியூரியாசிட்டி நிறைய பேர் பார்த்துட்டு விட்டுட்டு வந்துருவாங்க, அது அந்த கியூரியாசிட்டி போயிடும். சில பேர் அதுல தெரியாம போய் மாட்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி எதையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு பிரைவசி, இந்தியாவில பெரிய அளவு பிரைவசி பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் கிடையாது. நீங்க ஒன்னும் அப்படி டார்க் நெட் விபிஎன் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியங்கள் எல்லாம் கிடையாது. சோ இது மாணவர்களுக்கு நான் சொல்றது. அடுத்தது வந்துட்டு இது ஒரு தனிநபர்களால் பெருசா ஒண்ணும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு யாராவது இந்த மாதிரியாக மிரட்டுவது மாதிரியோ சைபர் கிரிமினல்களோ தனிப்பட்ட முறையில உங்களுக்கு இந்த மாதிரியான மின்னஞ்சல்களை அனுப்புறாங்க, ஹோக்ஸ் அனுப்புறாங்கன்னா உடனடியாக அதை போலீஸுக்கு தெரியப்படுத்திருங்க. குறைந்தபட்சம் போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது ஃபைல் பண்ணீங்க. ஏன்னா போலீஸ்க்கு இப்படி ஒரு நடவடிக்கை இருக்கிறது தெரிஞ்சாதான் அவங்களாலையும் தடுக்க முடியும். இது வரைக்கும் ஒரு தனி நபரா நம்ம செய்ய வேண்டியது. மாணவர்கள் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி எதையும் போய் பண்ணிடக்கூடாது, தவறான வழியில போய் மாட்டிக்கூடாது. தனி நபர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தால் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. ஆனா இதை மீறி வந்துட்டு இதெல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல கிடையாது, இதெல்லாம் அரசு, அதுவும் நம்ம தமிழக அரசு கிடையாது, இந்திய அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப இந்திய அரசுக்கு சைபர் ஆர்மி எல்லாம் இருக்கு, நமக்கு வந்து சர்ட் இருக்கு, சைபர் எமர்ஜென்சி டீம் இருக்கு. சோ நம்ம அதை பத்தி எல்லாம் வரி பண்ணிக்குவேனா, அதை வந்து அரசு வந்து அதை பத்தி வரி பண்ணிப்பாங்க. அவர்கள் இதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம இப்ப வந்துட்டு நான் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் கேள்விப்பட்டேன், இது பர்சனலா நான் சொல்றது, இன்வெஸ்டிகேஷன்ல கேள்விப்பட்டேன், தமிழக அரசுக்கு உடனடியாக புரோட்டான் மெயிலோட தொடர்பு ஏற்பட முடியல, அவங்க கேட்டதை கொடுக்கல. நம்ம இந்திய அரசுக்கும் கொடுக்க முடியாம இன்டர்போலை நாட வேண்டியதா இருக்குன்ட்டு. இதை நம்ம ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இந்திய அரசு உடனடியாக அவங்க வந்துட்டு இந்த புரோட்டான் மாதிரியான இமெயில் சர்வீசஸ்க்கோ இல்ல வேறு சர்வீசஸ்க்கோ இன்டர்போல் என்ன உடன்படிக்கை போட்டிருக்காங்களோ நேரடியாக போட்டுக்கிட்டாங்கன்னா நமக்கு நிறைய கால விரயம் வந்து மிச்சமாகும். நம்ம போய் இங்கிருந்து இந்திய அரசு கொடுத்து, இந்திய அரசு இன்டர்போலுக்கு கொடுத்து, இன்டர்போல் அவங்க கிட்ட கொடுத்து, இப்படி சுத்தி போகாம ஓரளவு இந்திய அரசே இப்ப நேரடியாக இந்த நிறுவனங்களோட பேசி தகவலை வாங்குற அளவுக்கு பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல் விஷயமான இந்திய அரசு கிட்ட இந்த கோரிக்கையை தான் நான் வைப்பேன் சார். பிரச்சனை இப்போ புரோட்டான் மெயிலில் தான் நடந்திருக்கு, இதுபோல் பல நிறுவனங்கள் இருக்குது. எல்லா நிறுவனங்களையும் ஒவ்வொரு நிறுவனங்களாக தேடி போய் ஒவ்வொரு ஒப்பந்தம் போடுறதுக்கு பொதுவாக எங்கள் சட்டம் இது தான் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். தொழில்நுட்ப தகவல்கள் நிறைய புரியும்படியாக விளக்குனீங்க, தகவல்களுக்கு நன்றி சார். இல்லை, சட்டம் டிஸ்கிரைப் பண்ணால் கூட அதுதாங்க இணைய உலகில் இதுதான் சிக்கல். இதற்கு உடனடி தீர்வுகள் நம்ம கிட்ட கிடையாது, ஆனால் பிரச்சனைகள் வரும்போது நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் முக்கியமானது. நிறைய தொழில்நுட்ப தகவல்கள் சார் புரியும்படியா சொன்னீங்க, நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. நன்றி.